ஹலோ எவ்ரிவன், வெல்கம் லெவல் டூ க்ளோவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டாக இருக்க பிரேக்கிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது பிப்ரவரி 7ஆம் தேதியான இன்று புதன்கிழமை வெளியான மிக முக்கிய புதிய அறிவிப்புகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், முதல் அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெயின் சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு திரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று சென்னை திரும்புகிறார். அதுக்கடுத்த அறிவிப்பு பார்த்திங்க அப்படின்னா, புதிய தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யும் தேர்வுக்குழு பிரதமர் மோடி தலைமையில் இன்று டெல்லியில் கூடுகிறது. அதுக்கடுத்த அறிவிப்பு பார்த்திங்க அப்படின்னா, சென்னை ஐஐடியில் விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்குபவர்களுக்கென துறைக்கு 2 கூடுதல் இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 30 கோடி ரூபாய் செலவில் சர்வதேச தரத்தில் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் சென்னை ஐஐடியில் கட்டப்பட உள்ளதாக ஐஐடி இயக்குனர் காமகுடி தெரிவித்துள்ளார். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்த நீ பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பெயினில் எடிபன் நிறுவனத்துடன் ₹540 கோடி முதலீட்டிற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். அதுக்கடுத்த நீ பார்த்தீங்க அப்படின்னா, நாடாளுமன்ற தேர்தலை வருவதை முன்னிட்டு முன்கூட்டியே தேர்வுகளை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. மார்ச் மாதத்திலேயே தேர்வுகளை நடத்தி முடிக்க திட்டமிட்டுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த அறிவிப்பு பார்த்திங்க அப்படின்னா, மத்திய அரசை கண்டித்து இன்று போராட்டம் நடத்த உள்ளதாக கர்நாடக முதல்வர் சித்தராமையா தெரிவித்துள்ளார். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்த அறிவிப்பு பார்த்திங்க அப்படின்னா, டெல்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலின் உதவியாளர் பிபிப் குமார் வீட்டில் இடி அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா, திடீர் பயணமாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இன்று டெல்லி பயணிக்கிறார். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்த அறிவிப்பு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் TNPSC சார்பில் நடத்தப்படும் குரூப் 4 தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்புகள் பிப்ரவரி 7ஆம் தேதியான இன்று முதல் சேலத்தில் தொடங்குகிறது. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்த அறிவிப்பு பார்த்திங்க அப்படின்னா, விதிகளை மதிக்காத நிறுவனங்களை இனி தமிழ்நாட்டில் செயல்பட அனுமதிக்க முடியாது என்று தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்தில் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உறுதியளித்துள்ளது. சென்னை 800 கோரமண்டல் தொழிற்சாலை செயல்பட அனுமதிக்க முடியாது என்று தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதுக்கடுத்த அறிவிப்பு பார்த்திங்க அப்படின்னா, கேளம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் விரைவில் மலிவு விலையில் உணவகம் துவங்கப்படும் என அமைச்சர் சேகர்பாபு அறிவித்துள்ளார். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்த அறிவிப்பு பார்த்திங்க அப்படின்னா, இமாச்சல பிரதேசத்தில் மாயமான தனது மகன் வெற்றி துரசாமி பற்றி தகவல் அளித்தால் 1 கோடி சன்மானம் வழங்குவதாக சைதி துரசாமி அவர்கள் அறிவித்துள்ளார். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்த நீ பார்த்திங்க அப்படின்னா, 11.48 கோடி பான் கார்டுகள் ஆதாருடன் இணைக்கப்படவில்லை என்று மக்களவையில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு சிவந்தி ஆதித்யநாத் பெயரை வைக்க வேண்டும் என திமுக நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை குழுவிடம் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பரிந்துரை செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா, 800 அருகே உள்ள ரசாயன தொழிற்சாலை ஒன்றிலிருந்து வெளியேறிய அம்மோனியா வாயுவால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் அந்த ஆலைக்கு தமிழக அரசு 5.92 லட்சம் கோடி அபராதம் விதித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு பாரத் அரிசி என்ற பெயரில் மலிவு விலையில் அரிசி திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளது. இந்த திட்டத்தின்படி 1 கிலோ அரிசி 29 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது குறிப்பிடத்தக்கது. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்த அறிவிப்பு பார்த்திங்க அப்படின்னா, தை அமாவாசையை முன்னிட்டு இன்று முதல் வரும் 10ஆம் தேதி வரை காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை மட்டுமே சதுரகிரி சுந்தரமகாலிங்கம் சுவாமியை தரிசனம் செய்ய பக்தர்களுக்கு வனத்துறை மற்றும் கோயில் நிர்வாகம் தரப்பில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா, சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிலோ 20 ரூபாய் குறைந்து 5830க்கும் ஒரு சவரன் 160 குறைந்து 46640 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளி விலையை பொறுத்தவரை 1 கிராம் 76.70க்கும் 1 கிலோ 76700க்கும் விற்பனை செய்யப்படுகிறது குறிப்பிடத்தக்கது. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த நியூஸ் உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்டேட்டாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் பிரகாஷ். பை, டேக் கேர்.